நிலம் காயின வச்சிட்டு இருக்கிற நிரூபன்ற ரகலையால் பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற போட்டியாளர்கள்லாம் பயங்கர காண்டில் இருக்கிறாங்க. குறிப்பாக பாவனியால் நிரூப் சொல்கிறதெல்லாம் சகிச்சுக்கவே முடியல. இன்றைக்கி வந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் நிரூப்புக்கும் பாவனிக்கும் பயங்கர சண்டை நடக்குது. நீ வெளியே தூங்கு நான் வெளியே தூங்குன்னு காரசாரமாக பேசிக்கிறாங்க. எல்லாருக்கும் என் பேர் ஃப்ரீயாக கிடச்சிட்ருக்கு, ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் என் பேர் வருது, எல்லாத்துலேயும் என் பேர் வருதுன்னு கோபமாக சொல்கிறாங்க பாவனி. தம்பி நிரூப்பு, பாவனிகிட்டேயும் காயின் இருக்குது, ஒரு நாள் பாவனிகிட்டேயும் அதிகாரம் வரும், அன்னைக்கு நீ செத்த. அக்ஸரா போட்ட நீலாம்பரி வேஷம் நல்லாவே இல்லை, என்னை இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லைன்னு இமான் அண்ணாச்சி செகண்ட் ப்ரோமோவில் சொல்கிறாரு. இல்லை இல்லை, அக்ஸரா நல்லா தான் பண்ணாங்கன்னு சிபி சொல்கிறாரு. உங்களுக்கு எப்படியோ எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு மொத்தமாக சொல்லிட்டார் அண்ணாச்சி. இதை கேட்டு அக்ஸரா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதே தான், தனியாக உட்காந்து தேம்பி தேம்பி அலறாங்க போல். அதுக்கப்புறம் அண்ணாச்சி சொன்னதை பற்றி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நீ எங்கிட்ட நீலாம்பரி மாதிரி நடந்துக்கலன்னு இமான் அண்ணாச்சி சொல்ல, அதுக்காக விரலை சொடிக்கு உங்களை கூப்பிட முடியுமான்னு அக்ஸரா கேட்குறாங்க. எல்லாரும் சமாதானம் செஞ்சு வைக்கிறாங்க போல. இப்போ புரியுதா பிக்பாஸில் ஏன் சுவாரஸ்யம் குறைஞ்சிட்டே வருதுன்னு? பெருசாக சண்டை போட வேணாம், உண்மையை உறக்க சொன்னா கூட உடனே சமாதானம், ஓம் சாந்தின்னு பஞ்சாயத்து பண்ண வந்துடுறாங்க. மூணாவது ப்ரோமோவில் இதே பிரச்சனையை பற்றி பிரியங்காவும் ராஜுவும் பேசிக்கிறாங்க. எல்லாரையும் பாராட்டுன அண்ணாச்சி அக்ஸராவை மட்டும் சரியில்லைன்னு சொல்லியிருக்க கூடாதுன்னு பிரியங்கா சொல்கிறாங்க. நானும் அதையே தான் நினச்சேன்னு சொல்லிட்டு ராஜ் எழுந்து போகிறாரு. எப்பா இங்கே நாம் பேசினது அவர்கிட்ட எதுவும் போட்டு கொடுத்துறாதுன்னு பிரியங்கா சொல்ல, சேச்சே அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்ட்டு போகிறாரு ராஜ். இந்த வீட்டில் ஏதாவது சொன்னாலும் தப்பு, சொல்லணும்னு நினச்சாலும் தப்பு, சொல்லாமல் இருந்தாலும் தப்புன்னு தனியாக உட்காந்து தனக்குத்தானே பேசிக்கிறாங்க பிரியங்கா. பாவம், எவ்வளோ அழகாக காம்பேரிங் பண்ணிகிட்டு இருந்தவங்களை தனியாக புலம்ப விட்டுட்டாங்களே.